Hi students, இந்த வீடியோல continuous random variable இருந்து ஒரு simple ப்ராப்ளத்தை பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாப்போம். If x is a continuous random variable with pdf f of x equal to x plus 2 divided by 18 if minus 2 less than x less than 4 and f of x value equal to 0 otherwise, compute first part p of modulus of x less than 1 and second part find p of x square less than 9. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினாக்க pdf of a random variable x கொடுத்திருக்காங்க. pdf னாக்க probability density function of a continuous random variable x, and using this small f of x value find the value of p of modulus of x less than 1 and second part find p of x square less than 9. So இங்க ரெண்டு क्वेश्चन கேட்டிருக்காங்க. So 1 by 1 இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். So first பார்ட்ட சால்வ் பண்ணுவோம். First part என்ன அப்படினா p of modulus of x less than 1. We know that modulus of x less than or equal to a. இந்த வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம் அப்படினாக்க x lies between -a to +a அப்படி எழுதிக்கலாம். That is -a less than x less than +a. இங்க modulus of x less than or equal to +a அப்படி கொடுத்தாக்க இங்க inequality less than க்கு பதிலா less than or equal to மாறும். modulus of x less than 1 இருந்தது அப்படினா இது எப்படி எழுதிக்கலாம்னா -1 less than x less than +1. இதுதான் x ஓட ரேஞ்ச். சோ இத நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க modulus of x less than 1 னு கொடுத்திருக்காங்க. சோ this is equal to -1 less than plus x less than +1. p of a less than x less than b இத எப்படி எழுதிக்கலாம் அப்படினாக்க integral a to b f of x dx. இங்க a க்கு பதிலா -1 இருக்குது, b க்கு பதிலா 1 இருக்குது. therefore p of -1 less than x less than 1, this value equal to integral -1 to +1 f of x dx. இப்போ f of x க்கு வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணினா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த இன்டர்வல்ல -1 to +1 ல f of x க்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. f of x க்கு இங்க ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. That is first value வந்து x plus 2 divided by 18 when x lies between -2 to 4. Suppose இந்த point தான் -2 னு வெச்சுக்கோங்க, இந்த point 4 னு வெச்சுக்கோங்க and இந்த point infinity னு வெச்சுக்கோங்க, and suppose இந்த point தான் -infinity னு வெச்சுக்கோங்க. So -2 ல இருந்து +4 வரைக்கும் இந்த intervalல f of x க்கு value x plus 2 divided by 18 and 0 otherwise. That is when x lies between -infinity to -2, that is in the interval f of x க்கு value 0. Similarly x lies between 4 to infinity, here also f of x க்கு value 0. இதுதான் கொடுத்திருக்காங்க. நமக்கு first partல லிமிட் என்ன இருக்குது அப்படினா -1 to +1. இது -2 அப்படினா suppose இந்த point தான் -1 னு வெச்சுக்கோங்க, இந்த point +1 னு வெச்சுக்கோங்க. And இங்க first partல -1 ல இருந்து +1 ல f of x க்கு வேல்யூ எதுவோ அத கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இங்க -1 to +1 இந்த இன்டர்வல் வந்து -2 க்கும் 4 க்கும் இடையில இருக்குது. f of x க்கு வேல்யூ x plus 2 divided by 18 when x lies between -2 to 4. -2 ல இருந்து 4 வரைக்கும், that is இந்த இன்டர்வல்ல full f of x க்கு வேல்யூ x plus 2 by 18. So x lies between -1 ல இருந்து +1 ஆ இருக்கறப்ப இந்த இன்டர்வல்லியும் f of x க்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும். that is x plus 2 divided by 18. அதை இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். that is integral -1 to +1 x plus 2 divided by 18 into dx. and இங்க டினாமினேட்டர்ல 18 இது கான்ஸ்டன்ட். so அந்த 1/18 வெளியில எடுத்துறலாம். remaining function x plus 2 into dx. and இங்க லிமிட் வந்து -1 to +1. இந்த ஃபங்க்ஷன்ல ரெண்டு டேர்ம் இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு இன்டகிரலை முதல்ல எழுதணும், பிளஸ் செகண்ட் டேர்முக்கு இன்டகிரலை செகண்ட் எழுத போறோம். சோ அவுட் சைடுல ஒரு 1/18. ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குது அப்படினா x⁴ அப்படி இருக்குது. சோ we know that integral of x⁴n dx equal to x⁴n+1 divided by n+1. சோ இந்த ஃபார்முலாவை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இங்க n க்கு பதிலா 1 இருக்குது. சோ x⁴1 க்கு இன்டகிரேஷன் x⁴1+1 divided by 1+1, that is x⁴2 divided by 2. then second term வந்து இது constant. so constant க்கு integral என்ன வரும் அப்படினாக integral of a dx க்கு value that constant into integral of dx. integral of dx னாக x, that is a into x கிடைக்கும். இங்க நமக்கு a க்கு பதிலா 2 இருக்குது, constant இங்க 2. so integral of second term இங்க உங்களுக்கு integral of 2 into dx இருக்கும். so அதுக்கு integral value 2 into x, limit -1 to +1. இப்போ நம்ம இங்க லிமிட் அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், தென் மைனஸ் போட்டுக்கிட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கே அவுட் சைடில் 1/18 இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேம் 1² பை 2 கிடைக்கும். 1 ஸ்கொயருக்கு வேல்யூ 1 தான். ஸோ 1/2 தென் ப்ளஸ். இப்போ செகண்ட் டேர்மில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 அப்பர் லிமிட் போட போகிறோம். ஸோ 2 இன்ட்டு 1 தான் வரும். இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. தென் மைனஸ் அப்ளை லோவர் லிமிட். இப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -1 போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல -1 தி ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ -1 தி ஹோல் ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1 தட் இஸ் +1 மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் தென் ப்ளஸ் 2 இன்ட்டு இந்த எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக -1. ஸோ 2 இன்ட்டு -1னா -2 வரும். இப்போ லோவர் லிமிட்டும் முடிச்சாச்சு. ஸோ 1/18 அவுட் சைடில் இருக்கும். அண்ட் இங்கே உள்ளாடி இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளாடி இதில் ஒரு +1/2, இங்கே ஒரு -1/2 இருக்கும். ரெண்டாக கேன்சல் ஆயிரும். அண்ட் ஹியர் +2 இருக்குது. அண்ட் இங்கே அவுட் சைடில் ஒரு மைனஸ், இங்கேயும் ஒரு மைனஸ். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 2 + 2 இருக்கும். 2 + 2 = 4 வரும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டேபிள் சொன்னீங்க அப்படின்னாக்கா இங்கே 2 வரும். இங்கே 9 இன்ட்டு 2 தான் 18. ஸோ 2 டிவைடட் பை 9. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு ஆன்சர். செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்கு பாருங்கள். ஃபைண்ட் P of x² <9. ஸோ எக்ஸோட ரேஞ்ச் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா உண்டு. பிகாஸ் வி நோ தட் P of a x b. அதுக்கு தான் ஃபார்முலா integral a to b f of x dx போடுவோம். பட் இங்கே x² இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா 2 சைடும் ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ இந்த x² வந்து எக்ஸாக மாறிடும். அண்ட் x² வேல்யூ பாசிட்டிவில் தான் இருக்கும். பட் அதுக்கு ரூட் எடுக்கிறப்ப இட் மேபி நெகட்டிவ் கூட வரலாம். ஸோ அதனால் x² ரூட் எடுக்கிறப்ப சிம்பிளி எக்ஸ்னு போடக்கூடாது. அதை நம்ம வந்து மாடுலஸ் ஆஃப் x எழுதுவோம். ஸோ max is < ரைட் சைடில் ரூட் எடுக்கிறப்ப உங்களுக்கு 3 கிடைக்கும். ஸோ திஸ் வேல்யூ P of x² <9 திஸ் இஸ் ஈக்குவலன் டு P of modulus of x <3. And modulus of x a ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது தான் -a x < +a. ஸோ modulus of x <3 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -3 x < +3 அப்படி எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரைட் சைடு வேல்யூ P of -3 x < +3 அப்படி மாறிடும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம். P of a x b this is equal to integral a to b f of x dx. இந்த ஃபார்முலாவை தான் அகைன் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் இங்கே ஏக்கு வேல்யூ -3, பிக்கு வேல்யூ +3 f of x dx. இந்த இன்டெக்ரல் -3 to +3 f of x dxக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் வந்து -3லேருந்து +3 இருக்கிறப்ப f of xக்கு வேல்யூ எதுவோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க when x varies from -2 to +4 f of xக்கு value x + 2 divided by 18 and 0 otherwise ना இந்த -2க்கு லெஸ்ஸாக இருக்கிறப்ப f of x வேல்யூ 0. அதே போல் எக்ஸுக்கு வேல்யூ 4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் greater than 4 இருக்கிறப்போ f of xக்கு வேல்யூ 0. இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே f of xக்கு வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே வந்து நமக்கு -3 to +3 இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் -3 எங்கே வரும் அப்படின்னாக்க சப்போஸ் இந்த பாயிண்ட் தான் -3 வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு லிமிட் வந்து -3லேருந்து +3 வரைக்கும். ஸோ +3 வந்து இந்த 4ஓட கொஞ்சம் சின்ன நம்பர். ஸோ அது இங்கே வரலாம், மேபி இங்கே இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னாக்கா எக்ஸுக்கு வேல்யூ -3லேருந்து அப்படி +3 இருக்கிறப்ப f of xக்கு வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பட் இந்த இன்டர்வெல்லில் f of xக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. பிகாஸ் இந்த -3 to -2ல இந்த இன்டர்வெல்ல f of xக்கு வேல்யூ 0. -2லேருந்து இந்த 4 வரைக்கும் f of xக்கு வேல்யூ x + 2 divided by 18. ஸோ -2 to +3 இருக்கிறப்பவும் f of xக்கு வேல்யூ x + 2 divided by 18 தான் வரும். பிகாஸ் இந்த இன்டர்வல் -2 to 3 வந்து -2 to 4 அந்த இன்டர்வலுக்கு உள்ளாடி தான் இருக்குது. ஸோ சேம் வேல்யூ தான் எக்ஸுக்கு லிமிட் -2லேருந்து 3 இருக்கிறப்பவும் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ்லேயும் f of xக்கு வேல்யூ x + 2 divided by 18 தான் கிடைக்கும். ஸோ இந்த -3 to +3 இங்கே 2ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாக்க இன்டெக்ரல் -3 to -2 தென் ப்ளஸ் இன்டெக்ரல் -2 to +3. பிகாஸ் இந்த 2 இன்டர்வல்லையும் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ f of xக்கு இருக்குது. அண்ட் இந்த -3 to -2ல இந்த f of xக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னாக்க 0 இங்கே இருக்குது. f of xக்கு வேல்யூ 0. and minus 2 to 3 ல f of x value x plus 2 divided by 18. அப்போ second integral f of x வர placeல இந்த இடத்துல x plus 2 divided by 18 போடும் into dx. And we know integral of 0 dx value 0 தான். So first integral value 0 ஆயிரும். Then plus second integral இப்போ நம்ம integrate பண்ண போகிறோம். இந்த செகண்ட் இன்டெக்ரல் டினாமினேட்டரில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் எடுத்துடலாம். தட் இஸ் 1/18 அவுட் சைடில் எடுத்துடலாம். ரிமைனிங் உங்களுக்கு இன்டெக்ரல் -2 to 3 எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ், தென் ப்ளஸ் செகண்ட் டேர்ம் 2. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு இன்டெக்ரலையும் நம்ம இப்போ எழுத போகிறோம். அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/18 இன்டூ ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 1 டிஎக்ஸ் அந்த ஃபார்மில் இருக்குது. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்னுக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1க்கு இன்டெக்ரேஷன் எக்ஸ் பவர் 1 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1. தட் இஸ் எக்ஸ் பவர் 2/2. அடுத்த டைம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா ப்ளஸ் 2 into dx, integral of 2 into dx. இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா integral of a into dx அந்த ஃபார்மில் இருக்குது. ஏங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இப்படி கான்ஸ்டன்ட் இன்ட்டு டிஎக்ஸ், இன்டர்வல் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டிஎக்ஸ் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் எடுத்துடலாம். தென் ரிமைனிங் இன்டர்வல் ஆஃப் டி ஆஃப் எக்ஸ், டி ஆஃப் எக்ஸை தான் நம்ம டிஎக்ஸ்னு சொல்கிறோம். தட் இஸ் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எனி வேல்யூ ஈக்குவல் டு தட் சேம் வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ a இன்டூ இன்டர்வல் ஆஃப் dxக்கு வேல்யூ x, இன்டர்வல் ஆஃப் dyக்கு வேல்யூ y வரும். இட் இஸ் இன்டர்வல் ஆஃப் dtனா t வரும். தட் இஸ் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஷியல் வேல்யூ ஆஃப் எனி டேர்ம் ஈக்குவல் டு தட் சேம் டேர்ம். ஸோ அதுபடி இதை நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு aக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ இன்டர்வல் ஆஃப் 2 இன்டூ dxக்கு வேல்யூ 2 இன்டூ எக்ஸ். நவ் அப்ளை தி லிமிட். லிமிட் வந்து இங்கே -2 to +3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். So replace x equal to this 3. upper limit போட போகிறோம். So 3 square divided by 2 நீ கிடைக்கும். Then plus இந்த second termல xக்கு பதிலா 3 போட போகிறோம். So 2 into 3 that is 6 அப்படின்னு கிடைக்கும். இது upper limit. இப்போ now minus apply lower limit. Lower limit வந்து -2. ஸோ இங்கே x இருக்கிற பிளேஸில் -2 போடுவோம். ஸோ உங்களுக்கு -2 the whole square வரும். -2 the whole squarena +4 நீ கிடைக்கும். So 4 divided by this denominator 2, then plus 2 into x க்கு value இங்கே lower limit -2, நம்ம x க்கு -2 substitute பண்ணுவோம். ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறப்ப -4 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் நமக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ -4. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 2 இப்படி கட் ஆயிரும். ஸோ which is equal to 1/18 the whole into the 3 square na 9/2 and plus 6, then here 1 minus 2, then minus into minus plus 4, that is 1/18 into 9/2. இந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். இந்த மூணு நம்பரும் இன்டிஜராக இருக்குது. ஸோ அதனால் அந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 8 கிடைக்கும். that is 1/18 the whole into இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டர் இல்லை. ஸோ அதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎன் நமக்கு 2 கிடைக்கும். தட் இஸ் ரெண்டு டினாமினேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணி கீழே எழுதிடலாம். நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, ஃபஸ்ட் டேர்ம் டினாமினேட்டரை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்ம் டினாமினேட்டரை கொண்டு ஃபஸ்ட் டேர்ம் நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு 9 + this 8 into 2 16 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நியூமரேட்டரில் உங்களுக்கு 9 + 16 இருக்குது. தட் இஸ் 25 divided by 18 into 2. 18 into 2 na 36. So, this is the second part answer.